இப்போ உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணலாம். அதை பன்னில் ப்ரெட்டில் எதுலையாச்சும் ஸ்டஃபிங்ஸாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன், நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ரெண்டு முட்டை எடுத்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் முட்டைக்கு தேவையான உப்பும் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கில் வந்து மஞ்சள் தூள், சில்லி பவுடர், சால்ட்டு, கரம் மசாலா, சாட் மசாலா, க்ரீன் சில்லி ரெண்டு சேர்த்துருக்கேன். மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட்லெட் ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப் பண்ணி எந்த இது வச்சு பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரெட் கிராம்ஸில் வந்து சீஸ் சேர்த்துருக்கேன், சால்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சீஸ் வேண்டாம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனில் விட்டுடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்ஸில் ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்து எண்ணெய் சூடானது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறத வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆன உடனே வெளியில் எடுத்துடலாம். வேகமாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.